Hi students, welcome to Doubt Free Maths. Chapter 2 la exercise 2.5 la fourth sum paaka porom. Find the 19th term ketirukanga of an AP. AP kuduttaanga. AP kudutte ithanaadhu term appdin ketaanga na nam enna pannom TN formula la 19th appa TN appdina T19 nu substitute panninga உங்களுக்கு கிடைச்சிரும். இப்ப அதுல நமக்கு என்ன தேவை? ஏவும் டியும் தேவை. இப்ப சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்கனாலே நம்ம அதுல இருந்து ஏவும் டியும் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்றது ஃபர்ஸ்ட் டம், டின்றது காமன் டிஃபரன்ஸ் இல்லையா? அப்போ ஏ என்ன நமக்கு மைனஸ் 11, டி வந்து டி டூ மைனஸ் டி ஒன். இதுல நீங்க இதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா கிடைச்சிரும், டி கிடைச்சிரும். இப்ப டி டூ என்னது? இது டேர்ம் ஒன், இது டேர்ம் டூ இல்லையா? மைனஸ் 15 தான் டி டூ. மைனஸ் 15, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, தென் மைனஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து மைனஸ் 11, டேர்ம் ஒன் வந்து மைனஸ் 11, அதை கொண்டு வந்து போட்டாச்சு. இப்போ மைனஸ் 15 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 11. இந்த மைனஸ் நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு டி வேல்யூ கரெக்டா கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா? இதுல ஒரு மைனஸ் இருக்கிறத நீங்க மறந்துடுவீங்க, மறக்காம போடுங்க சரியா? இந்த மைனஸ்ல வந்து நமக்கு இங்க சீக்வன்ஸ் கொடுத்திருந்தாலே அதை பிராக்கெட்ல போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது கரெக்டா வரும் சரியா? 15ல 11 மைனஸ் பண்ணா மைனஸ் 4னு கிடைச்சிரும். இப்ப டி வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு மைனஸ் 4 அப்படின்னு. என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம 19th டேர்ம் கேக்குறாங்க. அப்ப டி 19 தானே கண்டுபிடிக்கணும். டி 19 கண்டுபிடிக்க போறோம். இப்போ டிஎன் ஃபார்முலா என்ன நமக்கு? டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டு டி. இப்ப ஏவும் கிடைச்சிருச்சு, பியும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதுல கொண்டு வந்து நம்ம டி 19 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். 19 அப்படின்னா என் இருக்க இடத்துல நம்ம 19 போட்டிருக்கோம். சோ இங்கேயும் என்ன பண்ணோம்? என் இருக்க இடத்துல 19 போட போறோம். ஏ வேல்யூ நமக்கு தெரியும், ஏ வந்து மைனஸ் 11. அப்ப மைனஸ் 11 பிளஸ் என் இருக்க இடத்துல என்ன பண்ண போறோம்? 19 மைனஸ் 1. டி என்ன? மைனஸ் 4னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சோ இதுக்கும் மைனஸ் 4னு பிராக்கெட் போட்டுக்கோங்க சரிங்களா? இப்போ மைனஸ் 11 அப்படியே வச்சுக்கலாம். இந்த மைனஸ் 4 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் 4 19ல மைனஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 19 கூட 4 மல்டிப்ளை பண்ணா, சாரி, இந்த 19 மைனஸ் 1 ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை சால்வ் பண்ணிடலாம். 19 மைனஸ் 1 வந்து 18 ஆயிடும். பிளஸ் 18 இன்டு மைனஸ் 4. இப்போ மைனஸ் 11, 18 கூட 4 மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 72 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் ஆயிடும். 18 4 மல்டிப்ளை பண்ணா 72. இப்போ 72 கூட 11 ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் 83. இப்போ டி 19 வந்து மைனஸ் 83. புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இவ்வளோதான். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.